இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க ரெண்டு ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்கீங்கல்ல, நீங்க படம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி இப்ப ஒரு மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் துருவங்கள் 16ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒரு அட்லீஸ்ட் இப்போ மாசத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி ஒரு யங் ஃபில்ம் மேக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சக்சஸ் இஃப் நாட் ஃபைனான்சியல் அட்லீஸ்ட் கிரிட்டிக்கலாவது கொஞ்சம் அக்ளைமா இந்த மாதிரி வருது இல்லையா. இப்போ இதே வந்து ஒரு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டா எப்படி ஆக்க முடியும், அதாவது எப்படி வந்து இந்த படங்களுக்கு ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் எப்படி பார்க்க வைக்க முடியுங்கிற ஏதாவது நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ பெரிய நடிகர் வந்து கொஞ்சம் உள்ள வந்தாருன்னா, நடிகர்கள் உள்ள வந்தாருன்னா கொஞ்சம் சப்போர்ட் வரும். ஏன்னா படம் ஓப்பன் பண்ணுறது அவங்கள வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும், அவங்களுக்காக தான் படம் பார்க்க வர்றாங்க. எங்கனால வந்து அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களோட குவாலிட்டியை வந்து குறைக்காம அவங்க ஆடியன்ஸுக்கான அவங்க எதிர்பார்ப்பாங்களே ஆடியன்ஸ் அதையும் கொடுத்து பேலன்ஸ் பண்ண ஒரு படம் கொடுக்க முடியும். நானும் அதான் சார் சொல்லுவேன். ஸ்டார்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ல அவங்க தன்னை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே வில் கெட் அன் ஆன்சர் நினைக்கிறேன் சார். யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் வந்து என் படத்தில் பாரதிதாசன் கேரக்டர் நடிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சு பாருங்க, சும்மா பண்ணுவாங்கல்ல, சும்மா பண்ணியிருந்தேன். எப்படி அமீர் கான் சார்லாம் ட்ரை பண்ணுறேன், அட்லீஸ்ட் அமிதாப் பச்சன் சார் ட்ரை பண்ணுறேன். பட் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட ஸ்டார் வேல்யூனால எனக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, என்னோடய படம் ஒன்று பார்க்க வந்தாங்கன்னா இது ஏபிசிடி இதெல்லாம் பண்ணணும்னா, ஸோ அதெல்லாம் அந்த அந்த செக் பாக்ஸ் அந்த கூஸ்பம்ஸ் இதை சொல்லி சொல்லி நாங்களும் எதுவும் பண்ணாமல் இருக்கும் கதை எழுதுறது. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒரு பெரிய நடிகர் இருக்காரு, அந்த நடிகருக்கு தேவையான கூஸ்பம்ஸ் வந்து கொடுக்கணும் அவங்க ஆடியன்ஸ், அது கொடுக்க முடியும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள் வேறு மாதிரி கொடு, நீங்கள் கிளாப்ஸ் வேணுமா கிளாப்ஸ் ரெடி பண்ண முடியும், உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸும் தலைவான கத்தணுமா அதையும் ரெடி பண்ணும், எல்லாமே ரெடி பண்ண முடியும். பட் நீங்கள் சொல்கிறது தான் செய்யணும் அவசியம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு செயலுக்கு அதெல்லாம் நான் பண்ணி நீங்கள் என்னென்ன கேட்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியும். அது எப்படி சொல்கிறாருன்னா, வெறும் மியூசிக்கில் மட்டும் பில்டப் கொடுக்காம ரைட்டிங்லேருந்து அதை கொடுத்துட முடியும். பட் ஆனால் அது பண்ணுறதுக்கான ஸ்கோப் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஆரம்பித்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய நடிகர் வந்து என்னை வச்சு என்னென்ன பண்ணப்பா நான் கேட்கலாம், நீ உனக்கு என்ன என் படம் ஹிட் சார் என் படம் ஹிட் ஆகணும் தம்பி, என்ன ஆடியன் என்னோட ரசிகளை பூர்த்தி பண்ணும், பட் நீ என்ன பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் சார், அதுதான் மூமெண்டா இருக்கும். ஆமா, அப்படி பண்ணிட்டா போதும். ஸோ டெக்னிக்கலி அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ உங்க சென்சிபிலிட்டி வச்சு ஒரு அஜித்தோ ஒரு விஜயோ வச்சு கூட படம் எடுக்கலாம். யாரும் கண்டிப்பாக பண்ணலாம் சார், தளபதி பண்ணலாமே சார், அவங்கள வச்சு அது மட்டும் அவங்கள வச்சா அந்த ஸ்டேடமில் வேற யாரையும் வச்சு தளபதி பண்ண முடியாது சார். இட் ஷுட் பி எய்தர் அஜித் சார் ஆர் விஜய் சார், அவங்க இருந்தாங்கன்னா தளபதி பண்ணலாம் சார். ஏன்னா அவங்க கிடைக்கிறதுங்கிறதே இப்போ நீங்கள் சொல்லும் போதே நாங்கள் அனிமேட் ஆகிடறோம். நீங்கள் அது அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான வேலை செய்வோம்ல சார், அதுக்கான வேலை செய்யணும். அந்த அளவுக்கு ஒரு 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 மெகா ஸ்டாரை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட தனித்தன்மை இது பாதிக்கப்படாதா? ஸோ எங்களோட தனித்தன்மைன்னு இப்படி தான் ஒரு படம் பண்ணுறதில்ல, கமர்ஷியலாக எங்களுக்கு ஒரு ஸ்டைலில் தனித்தன்மை இருக்குது இல்லையா, அதில் நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஓப்பனிங் சாங் வேணும்னு அவசியம் கிடையாது, ஓப்பனிங் சாங் இருந்தால் தான் வந்து நான் வந்து மக்களுக்கு பிடிப்பேன், எனக்கு ஓப்பனிங் சாங் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி நான் சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன், பட் அதுக்கு அந்த விஷயம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நான் சீன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியும். மேபி அது ஒரு மூவாக இருக்கும். ரெண்டாவது மல்டி ஸ்டார் அது ரொம்ப முக்கியம் சார், முக்கியமான விஷயம், ரொம்ப கம்மியாக இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ரெண்டு நடிகர் சேர்ந்து நடிக்க வச்சுருந்தது ரொம்ப கம்மியாக இருக்குது சாரி. கடைசியாக மல்டி ஸ்டார் வந்து இறைவி தான் இல்லைன்னா, இறைவி இறைவி காலேஜ் பண்ணும்போது பெரிய மல்டி ஸ்டார் இருந்தது, ஆயுதெழுத்து தான் இருந்தது, பட் அதுவே அவ்வளோ கிரேஸ் இருந்தது சார் அந்த படம். அது இப்போ நடந்தால் இன்னும் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கும், மேபி அது இன்னும் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வரக்கான விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மல்டி ஸ்டார்.